இன்னைக்கு நம்ம ஒரு நம்பரோட ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஷார்ட்கட்டாக கற்றுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன் 21 ஸ்கொயர். ஸ்கொயர்னால் உங்களுக்கு தெரியும், சேம் நம்பரை 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ 21 × 21 இதை நம்ம யூஸ்வலாக நம்ம எப்படி பண்ணுறோன்னா 21 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். எப்படி எழுதி 117 போட்டு 2 × 2 = 4. ஸோ இப்படி கண்டுபிடிப்போம் மல்டிப்ளை பண்ணி. ஆனால் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிற மெத்தட் இவ்வளோ எழுதணுன்ற அவசியம் இல்லை. இந்த 2-ஐ 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s எழுதும்போது 2-டிஜிட் நம்பராக எழுதுங்க. 2 2s = 4. 1 1s = 1. அப்போ இதையும் 2-டிஜிட்டில் எழுதணும். அதுக்கப்புறம் இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி 2-ஆல் மல்டிப்ளை. 2 × 1 = 2. 2 2s = 4. அதையும் நீங்கள் 2-டிஜிட்டாக எழுதுங்க. ஸோ 1 4 4. நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் பழக பழக அது நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நம்மளால் வேகமாகவும் செய்ய முடியும். இப்போ நான் 27 ஸ்கொயர் எடுத்திருக்கேன். 2 2s = 4. 7 7s = 49. 2 7s = 14. 14-ஐ டபுள் பார்த்தீங்க அப்படின்னா 28. 9 2 1 7 2 9 729. இதே மாதிரி இப்போது 34 ஸ்கொயர் பார்க்கலாம். 3 3s = 9. 4 4s = 16. 3 × 4 எவ்வளோ? 12. 12-ஓட டபுள் வந்து 24. ஸோ 6 5 1 1 5 6. இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது நம்பர் பார்க்கணாலும் பார்க்கலாம். 82 பார்க்கலாம். 82 ஸ்கொயர். அப்போ 8 8s = 64. 2 2s = 4. 4-னா நம்ம 2-டிஜிட்டாக தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 8 × 2 எவ்வளவு? 16. 16-ஐ மறுபடியும் 2-ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32. ஸோ 32 இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது, பட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த இடத்துல எழுதியிருக்கேன். நம்மளுக்கு அவ்வளோ பெரிய மல்டிப்ளிகேஷன் கிடையாது, நீங்கள் டேபிள் தெரிஞ்சாலே இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 78 ஸ்கொயர். ஃபஸ்ட்டு நம்ம 7 ஸ்கொயர் பார்க்கணும். 7 × 7 = 49. 8 × 8 = 64. அதுக்கப்புறம் இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி 2-ஆல் பண்ணணும். 7 × 8 மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 56. இதோட டபுள் அப்போது 112. இது மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த 3-ஐயும் மல்டிப்ளை பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு அதை மெமரியில் வச்சுக்க முடியுமோ அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 8 0 1 5 6. ஸோ 78 ஸ்கொயர்ட் = 6084. உங்களுக்கு சில எக்ஸசைஸ் சப் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் நான் இதில் எழுதுகிறேன் உங்களுக்காக. 34 ஸ்கொயர் கண்டுபிடிச்சி பாருங்கள். 48 ஸ்கொயர். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நீங்கள் வேகமாக இதை செய்ய முடியும், ஈஸியாக இருக்கும். ரெகுலராக இதை யூஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.